குரூப் அனாலிசிஸ் அப்படின்ற மெத்தட் வந்து ஏற்கனவே நம்ம பல தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாகவே வந்து நம்மளுடைய காலி குரூப்பு, அதுக்கப்புறம் நேட்ரம் குரூப்பு, இது எல்லாமே எடுத்திருக்கோம். பட் ஆனால் இப்போ நம்ம அந்த ஆர்ட்ஸ் திரும்ப ஒரு தடவை தான் சார் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இந்த குரூப் நீங்கள் அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், அது ஒரு டைப் ஆஃப் ஒரு இது இருக்கும். கிட்டத்தட்ட 150 வீடியோஸ் இருக்குது. அதில் வந்து அனிமல்ஸ், மினரல்ஸ், பிளான்ஸ் தனியாக நீங்கள் இப்போ அதில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மூணு விதமாக இருக்கும். இதை த்ரூ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் டியூப் பார்க்கணும் அவசியம். யூடியூப்பில் தான் நீங்கள் போகணும், யூடியூப்பில் போங்க, வாட்ஸ்அப்பில் போகாதீங்க. வாட்ஸ்அப் நான் பண்ணியிருக்கேன்றக்கான ஒரு இண்டிகேஷன் மட்டும் தான் வாட்ஸ்அப். இட்ஸ் நாட் ஃபார் வாட்ஸ்அப், இட்ஸ் எ ப்ரூவ் ப்யூராக வந்து யூடியூப்பில் தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் அப்படியே ப்ளே பண்ணுற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் இருக்குது. இருக்கு 150 வீடியோ இருக்குது, அப்படியே தான் இருக்குது. 150 வீடியோஸ் யூடியூப்பில் டிஹெச்எம்பிஎஸ்ன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா போயிடும். அதில் வந்து நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா, அது உள்ளே போயிட்டால் கீழே சப்பே இப்போ ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் தனியாக, பிளான்ஸ் தனியாக, மினரல்ஸ் தனியாக இருக்கும், சைக்காலஜி தனியாக பேசியிருப்போம், ஜென்ரல் டாப்பிக்காக தனியாக பேசியிருப்போம். இது எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் குரூப் அனாலிசிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆர்சனிக்கம் எப்படின்னு கேட்டோம்னா, ஆர்சனிக்கம் வந்து என்ன விதமான அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரீவியஸாக நமக்கே தெரியும், எல்லா பழைய ஓல்டு சிம்டம்ஸ் எல்லாமே ஏற்கனவே படித்தவங்க ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆர்சனிக்கம் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா ஆர்சனிக்கம்ன்றது ஒரு வெள்ளை பாஷாணம், நம்மளுடைய தமிழக மரபிலிருந்து பார்த்தோம்னா ஒரு வெள்ளை பாசானம் அப்படின்ற ஒரு நவ பாசானங்களில் ஒரு பாசானமாக குறிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அந்த ஆர்சனிக்கம் வந்து ஹோமியோபதி லிட்ரேச்சரில் பார்க்கும்போது வந்து சில கீநோட்ஸில் படிச்சிருப்போம், சூடான தண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லா சுகமாக இருக்கும், அப்புறம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி சரி பண்ணும், அதுக்கப்புறம் வந்து நிறைய கொஞ்சமாக தண்ணி குடிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே என்னென்னா, ஃபஸ்ட்டு த்ரூ த ஆப்ஜெக்டிவ் சிம்டம், நீங்கள் வந்து பார்க்குறது அஸ் ஏ ஃபிசிஷியன், நீங்கள் பேஷண்ட அப்சர்வ் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணால் அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் தெரியும். பட் இது மட்டுமே உங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கிளியர் பண்ணாது. அப்போ என்ன மாதிரியான ஒரு நீங்கள் ஒரு ப்ரெசிவ்னஸ் உங்களுக்கு ப்ரெசீவ் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வேணும் கேட்டோம்னா, யூ ஷுட் பி எம்பத்தட்டிக். நீங்கள் வந்து எம்பத்தட்டிக்காக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. எம்பத்தட்டிக்னா என்ன, எந்த தருணத்தில் இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்படின்றத ஒரு பார்வை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உணர்ந்த முடியும். ஆர்ட்ஸ் எப்படி அப்படி ஆனாங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் வந்து என்ன, பீரியாடிக் டேபிளில் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு வந்து அதோட செகண்ட் சீரீஸில் அந்த மாதிரி இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் சீரீஸில் வரும் ஆர்சனிக்கம். வந்து ஆர்சனிக்கமுடைய ஸ்டேட்டே என்ன கேட்டோம்னா, அந்த ஃபுல் ஆஃப் டிசைர் ஆஃப் வெல்த், தன்னுடைய வெல்த்தில் தான் அவன் ஃபுல் டிசைர் இருக்கும், அதுக்கான பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா ஆர்சனிக்கம் ஆல்பம் அப்படின்றது வந்து என்னமா அந்த ஸ்டேஜ் தான் பேசும். அந்த ஆல்பம்ன்றது வந்து ஆர்சனிக் ஆக்சைடு, ஆக்சைடுன்றப்ப ஆக்சைடோட தன்மையை வந்து என்ன கேட்டோம்னா, நமக்கு தேவையான விஷயம் நமக்கு வெல்த் நம்ம விட்டு போகக்கூடாது, எனக்கு நிறையா வேணும் வேணும் ஆசைப்படுறது தான் ஆர்சனிக்கமுடைய தன்மையை. அந்த ஆல்பம் இருக்கக்கூடிய ஆக்சைடு தான் என்ன செய்யுதுன்னா, ஆக்சிஜன், ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னு கேட்டோம்னா, அந்த வெல்த்தை புறம் இன்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு நான் தனக்குள்ளேயே வச்சுக்கணும் ஆசைப்படுறது, எக்காரணத்தை கொண்டு இழக்க விரும்பாது. இந்த ஆர்சனிக் வந்து இழப்புகளை சந்தித்தது, ஆர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு இழப்பை சந்தித்தது, இனியும் நான் இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு தான் ஆர்சனிக்கமுடைய ஸ்டேட். இனியும் நான் இழக்கக்கூடாது, எதையும் என்கிட்ட இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இருக்கிற வெல்த்தை வந்து ஐ ஷுட் பி பாதுகாக்கணும், நான் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும், அது எக்காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய பேசிக் இம்பல்சிவ் தீம். இம்பல்சிவ் தீம் நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டோம்னா, ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீமே தான் மனிதனுக்குள் வரும்பொழுது பல விதமான வடிவங்கள் எடுக்குது. ஆர்ட்ஸ் ஒரு இம்பல்ஸை தான் வெளிப்படுத்தும், என்னென்னா இழப்பு இருக்குது இனி இழக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து. அதனால தான் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் வந்து ஆர்சனிக்கம் கேட்கும், சாதாரண சளி ஜலதோஷத்துக்கும் சளிக்கும் கேட்கும், கேன்சர், டியூபர்க்ளோசிஸ், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி ஒரு சிவியர் பெத்தாலஜிலையும் வந்து ஆர்சனிக்கம் இருக்கும். ஏன்னா அதோட கன்சர்ன் எல்லாமே என்னென்னு கேட்டோம்னா, வெல்த்தை இழந்துடக்கூடாது, ஹெல்த்தை இழந்துடக்கூடாது, ஒரு சின்ன பாதிப்பு வந்தால் கூட பெரிய விஷயமா மாறிடும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு தான் ஆர்சனிக்கமுடைய ஸ்டேட். அதனால தான் வந்து இது டெஸ்க்டாப் கைட் ஆஃப் ராகர் மாரிசனில் ரீட் பண்ணும்போது பார்த்தோம்னா அதில் சொல்லுவாங்கண்ணா, ஹோமியோபத்ஸ்க்கு வந்து அடிக்கடி ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணுற பேஷண்ட் யாரும் கேட்டோம்னா ஆர்சனிக்காக தான் இருப்பான், நிறைய டவுட்டு, இது அது இதை சாப்பிட்றவா, இதை பண்ணால் இதாகுமா, ஏன் சார் ஏன் டாக்டர் கொஞ்சம் இது சாப்பிட்டோம்னா தொந்தரவு, கொசு கடிச்சா டெங்கு வந்துடுமா, கொசு கடிச்சா மலேரியாவும் வருங்க அதிகமாக அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்.
ஸோ கொசு கடிச்சா டெங்கு வந்துடுமா, அல்லது வந்து சின்ன இது சாப்பிட்றேன் நாளைக்கு இந்த கேன் சின்ன கட்டி மாதிரி பரு மாதிரி இது கேன்சர் ஆயிருமா, இது கேன்சராக மாறிடுமோ அப்படின்ற மாதிரி செத்து போயிடுவேணும். இந்த ஃபியர் ஆஃப் டெத்து அண்ட் ஃபியர் ஆஃப் இம்பெண்டிங் டிசீஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி இதெல்லாம் எல்லாமே வந்து ஆர்சனிக்கம் இருக்கும். ஏன்னா அது தன்னுடைய வெல்த்தையும் ஹெல்த்தையும் வந்து எக்கானது இழக்க விரும்பாத ஒரு ஸ்டேட்டு தான் ஆர்சனிக்கமுடைய ஸ்டேட். ஸோ அதுதான் அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய எல்லா மொழிகளிலுமே இருக்கக்கூடிய மையப்புள்ளி அதுதான். அந்த மையப்புள்ளின்னு சொல்கிறோம்னா இதுதான் வந்து நம்ம அதை உணர தெரிஞ்சாலே வந்து பேஷண்ட் என்ன தான் நம்மகிட்ட பேசினாலும் இதை தான் பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சென்ஸ், அந்த ஒரு பெர்சீவ் பண்ணுற தன்மை நமக்கு வந்து தெரியும். ஸோ ஆர்சனிக்கமுடைய ரீட் பண்ணுற சிம்டம்ஸ் எல்லாமே இதை மையப்படுத்தியே தான் இருக்கும். ஏன்னா ஃபியர் ஆஃப் ராபர்ஸ், இந்த திருடர்கள் பயம் அதிகமாக இருக்கும், ஃபியர் ஆஃப் டிசீஸ் பயமாக இருக்கும், ஃபியர் ஆஃப் டெத்து பயமாக இருக்கும், ஃபியர் ஆஃப் கேன்சர் பயமாக இருக்கும், எல்லா பயங்களையுமே ஆர்சனிக்கத்தில் குடி கொண்டிருக்கும். இது எல்லாமே என்னென்னா தன்னுடைய வெல்த்தை யாராவது என்று ஒரு திருடிட்டு போயிடுவாங்களோ எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம்தான் அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தனக்கு கிடைத்த வெல்த்தை வந்து என்ன கேட்டோம்னா கன்சீல் பண்ணி கரெக்டாக சேஃபாக பொசிஷனில் வச்சிடணும். அதனால தான் அவங்க பார்த்தா சின்ன சின்ன ஒரு சின்ன மாறுபாடு கூட ஒழுங்குபடுத்த தன்மை வந்து ஆர்சனிக்கத்துக்கு இருக்கும். வெரி ஃபாஸ்டீடியஸ், அந்த ஃபாஸ்டீடியஸ் அப்படின்னு அர்த்தம்னா தன்னுடைய வெல்த்தை வந்து கரெக்டான முறையில் வச்சுருக்கணும். எல்லாமே ஒரு சின்ன இம்மி பிசகாமல், இம்மி பிசகாத அளவுக்கு வந்து இம்மின்றது ரொம்ப குறுகிய அளவு, அந்த குறுகிய அளவு கூட மாறிடக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து இம்மி பிசகாமல் வந்து கொண்டு போகணுங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ அதனால் வந்து அவங்க எல்லா விஷயங்களையுமே ஒரு கன்சீல் பண்ணி டேபிளாக கரெக்டாக வச்சுருப்பாங்க. தன்னோடய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸாக அதுக்கான எல்லாமே கரெக்டாக இருக்கும், தன்னோட ஐடி அக்கௌண்ட்டாக அது விஷயம் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதில் எதுவும் இதாகிடக்கூடாது, தேவையில்லாத பணங்கள் செலவுலஞ்சிடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. ஸோ தன்னோட பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஐடிலாம் கட்டுவாங்களோ இல்லையா நமக்கு தெரியாது, பட் ஆனால் வந்து தன்னோட பேங்க் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வெல்த் வந்து எக்காரணத்தை கொண்டு இருக்கணும், ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஆவரைஸ் பேராசை, ஒரு பேராசை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர் வந்து அது ஆவரைஸ்ன்ற ஒரு ரூப்ரிக்கே வந்து அந்த மீனிங் அந்த ஏவிஆரை ஆவரைஸ்ன்றதே வந்து பேராசையை மெயின்படுத்துறது தான். ஸோ அதை தான் வந்து தனக்கு வேணும் வேணும் ஆசைப்படக்கூடியவங்க வந்து. ஸோ அந்த அப்போ அந்த ஆவரைஸ்ன்றது மூலமாக வந்து சுயநலம் அதிகமாக அதுக்குள்ளே இருக்குன்ற மாதிரி, அதுக்குள்ளே தன்னுடைய சுயநலம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த சுயநலத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களுடைய தன்மை. ஸோ இது போக ஆர்சனிக்கம் ஒரு தன்மை கேட்டோம்னா எல்லாருடைய பெத்தாலஜிலையுமே வந்து கேன்சர் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கவர் பண்ணக்கூடிய முக்கியமான மருந்தாக இருக்கும். ஏன்னா இது மெலிகினன்சி அண்ட் டெஸ்ட்ரக்டிவ்னஸ் ஆஃப் பெத்தாலஜியில் வந்து பண்ணக்கூடியது. இதை வந்து என்ன பண்ணால் முடிஞ்சளவுக்கு பரவிடாமல் தடுக்கணும், வெல்த்தை காப்பாற்றணும், இதுதான் வந்து ஆர்சனிக்கமோட மெயின்டைனாகவே இருக்கும். இப்படி இதோடைய எல்லா சிம்டம் இந்த மாதிரி இருக்கும். அந்த வார்ம் தமிழரேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த இது அடிக்கடி வாட்டர் குடிக்கிறதுன்னு நினைக்கிறது, சிப்பாக வாட்டர் குடிக்கிறது, அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது பேஷண்ட்க்கு வந்து பார்த்தோம்னா. ஏன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு பார்க்கணும், அவங்களால செலவழிக்கணும், அவங்களோட டீ வாங்கி தரணும், அதுக்கு அந்த செலவு கூட செலவழிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆர்சனிக்கம் தான் நல்ல நிறைய ப்ரொடெக்டிவான கம்பெனி தேவை அப்படின்னு ஆசைப்பட்ற நம்பர் யாருன்னா ஆர்சனிக்கம். ஏன்னு கேட்டோம்னா அவங்க வந்து நம்ம எதனாலும் அவங்க நமக்கு ப்ரொடெக்டிவ் பண்ணணும்னா அவங்க நமக்கு தேவையான மட்டும் தான் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவைன்ற யோசிக்கிற நபரே ஆர்சனிக்கம் கிடையவே கிடையாது. இதுதான் வந்து டீவியேஷன் ஃப்ரம் த அதர், ஏன்னா அது ரிலேட்டடான மற்ற மாதிரி பாஸ்பரஸ் இருக்கும், சல்ஃபர் இருக்கும், அந்த சல்ஃபர் அதை ஒட்டியே அந்த பீரியட் டேபிளில் இருக்கக்கூடிய மருந்துகள் தான். ஆனால் அந்த ஆர்சனிக்கமுடைய தன்மை என்னென்னு கேட்டோம்னா தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் யோசிக்கும், பிறர் என்ன நிலையில் இருப்பாங்கன்ற யோசிக்கக்கூடிய நபர் வந்து ஆர்சனிக்கம் கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. மேபி ஒரு கேஸ்லாம் ஒன்று ரெண்டு இருக்கலாம், அது அவங்களோட டீவியேட் பண்ணுற ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஆர்சனிக்கம். அதுலேருந்து அவங்க டார்ச்சர் நச்சரிப்பு எல்லாமே வரும். இன்னும் டாக்டர் நம்ம கேட்கலாம் ஃபிசிசியன் ஓயாமல் இந்த ஒவ்வொரு டவுட்டாக கேட்கறது பூராமே அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன ஸ்டேட்டில் இருப்பாங்க அதை பற்றிலாம் இல்லை, எதுனாலும் சின்ன பிரச்சனை எது வந்தாலும் சமாளிப்போன்ற ஒரு தன்மையே ஆர்சனிக்கம் இருக்காது. நாளைக்கு எழுது வந்தால் என்ன என்னடா பொல்லாத வாழ்க்கை எது வந்தாலும் பார்ப்போம்டா அப்படின்ற ஒரு நபர்கள்லாம் வந்து ஆர்சனிக்கம் ஒருபொழுதும் கிடையாது, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களே கிடையாது. அதனால தான் ஃபியர் ஆஃப் மற்றவங்களுக்கு இன்ஜூர் பண்ணாலும் தன்னை அது பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயப்படக்கூடிய நபர்கள் காஸ்டியம் அப்புறம் ஆர்சனிக்கம் ஒன்று தான். காஸ்டியம் அதே மாதிரி பயப்படுவாங்க, ஆர்சனிக்கம் அதே மாதிரி தான் வந்து தன்னோட ரிலேட்டிவோ யாருக்காவது தெரிஞ்சவங்க வந்து இன்ஜூர் ஆகிட்டா ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூரில் முக்கியமான இருப்பாங்க. ரிலேட்டிவ் யாருக்காவது இன்ஜூர் ஆகிட்டா அது கூட பயப்படுவாங்க. அடுத்து தன்னை ப்ரொடெக்டிவ் பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டாங்களே, அந்தளவுக்கு அவங்களுடைய பொதுநலம் இருக்கும். ஸோ தன்னுடைய காப்பாற்றுறவங்க தனக்கு கம்பெனியாக இருக்கக்கூடியவங்க தனக்கு உறவாக இருக்கக்கூடியவங்க யாரோ அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்ற லெவலில் வந்து ஒரு கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க, யாரையும் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு ஒருத்தின்றது கிடையாது, நம்பிக்கையின்மை. மிஸ்ட்ரெஸ்ஃபுல்லில் வந்து முக்கியமான நபராக வந்து ஆர்சனிக்காமல் இருப்பாங்க.
மிஸ்டஸ்ட் அப்படின்றது, மிஸ்டஸ்ட்னால என்ன, நம்பிக்கையின்மை அப்படின்றது முக்கியமான நபராக வந்து ஆர்சனிக்கம். இது எல்லாமே அவங்களுடைய ஸ்டேட், அவங்களுடைய ஆர்சனிக்கம் இப்படி தான் இருப்பாங்கன்றதுக்கான ஒரு ஸ்டேட். ஸோ இது வந்து இப்போ இன்ன வரைக்கும் ஏற்கனவே காலியாஸ் கல்கிராஸ் கூட பேசியிருக்கலாம், பெரிய சுயபாடு தெரியும். இருந்தாலும் சில பேசாத இன்னொரு மருந்து வந்து ஆர்சனிக்கம் அயோடேட்டம். ஆர்சனிக்கம் அயோடேட்டம் ஒரு முக்கியமான மருந்தாக இதில் சொல்லலான் இருக்கேன். ஆர்சனிக்கம் அயோடேட்டம் என்னென்னு கேட்டோம்னா, இதுவுமே வந்து பயங்கரமான அது எல்லாத்தையும் இழந்த ஒரு நபர் தான். யார், அயோடேட்டம். இட் இஸ் ஆல்ரெடி நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம், ஒரு அகதி மனநிலை அப்படின்ற மாதிரி ரெஃப்யூஜோடைய ஒரு ஸ்டேட்டஸ் சொல்கிறது தான் அயோடேட்டம். ஆர்சனிக்கம் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஹெல்த்தை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், இந்த ஆர்சனிக்கம் அயோடேட்டம் ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் பார்த்தா, பேஷண்ட் எப்பயுமே வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வந்து நபர்கள் தான் ஆர்சனிக்கம் அயோடேட்டம். எது கிடச்சா உடனே எல்லா வேலையும் பார்க்கறது, எல்லா வேலையும் செய்கிறது, எல்லாம் எது கிடச்சாலும் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நபர்கள். அதனால் அதிகமான டெஸ்ட்ரக்டிவ் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட அதிகப்படியான ஒரு துருதுருப்பு தன்மையினால் வந்து இருக்கிற பொருளை உடைக்கிறது, எந்த பொருளையும் கிழிச்சு போடுறது, எந்த பொருளையும் இது பண்ணுறது, அந்த பிள்ளை அதிகமான ஒரு தன்மை பார்த்தோம்னா, ஏன்னா டேலண்ட்டும் இல்லை எல்லாமே வந்து டேரண்டுலா. ஏன் இங்கே சொல்கிறேன்னா, டேரண்டுல்லாவும் ஆர்சனிக் மயனட்டம் எல்லாமே வந்து டியூபர்குலார் டயத்திசிஸ், டியூபர்குலார் பேஷண்ட் வரக்கூடிய தன்மை எல்லாமே பார்த்தோம்னா எப்பயுமே வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ரெஸ்ட்லெஸ் எதுவுமே சொரணே செய்யணும், உடனடியாக ஓப்பன் வெண்டிங்கு, எவ்ரி கம்யூனிகேஷன், எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க நிறையா பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே டியூபர்குலோக்கு எப்பயுமே இயல்பாகவே இருக்கும். ஒரு ஓப்பன் ஏர் அம்பலரேஷன், எப்பயுமே ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது, எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து டியூபர்குலாருடைய தன்மை. இதே அளவுக்கு டேரண்டுலா பார்த்தீங்கன்னாலும் இருக்கும், டேரண்டுலா ஹிஸ்பானிக்கானையும் அதே மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். ஏன்னா பூச்சிகள் எல்லாமே அந்த டியூபர் இல்லாமல் தான், எல்லாமே டியூபர்கல் டெண்டன்சியை சொல்லக்கூடிய மருந்துகள் டேரண்டுலா. அதுக்கடுத்து நம்ம ஆர்சனிக்கம் அயோடேட்டம் நினைக்கலாம். ஆர்சனிக்கம் அயோடேட்டம் என்ன ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் பார்த்தோம்னா, டியூபர்குலர் டயாலிசிஸ்னா டிபியோட எல்லா இன்ஸ்டேஜ்லையும் கிடையாது, ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்டில் ஒரு இனிஷியலான ஸ்டேஜ். அதாவது என்னன்னு கேட்டோம்னா, அப்போ தான் சளி பிடிச்சிக்க தன்மை, கொஞ்சம் மூச்சு வாங்கும், வீசிங் இருக்கும், அப்போ சளி பிடிக்குது, சளி பிடிச்சி கொஞ்சம் கெட்டியாக திக்காக சளி வரும், அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட சூழலில் ஆர்சனிக்கம் அயோடேட்டம் தரலாம். ஆர்சனிக்கம் அயோடேட்டம் அதோட எப்பயுமே நமக்கு ஸ்பெசிஃபிக்காகவே கொடுப்பாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அயோடேட்டம் ஆர்சனிக்கம் அயோடேட்டம் 3x 4x வந்து ஆன்டி ஃப்ளூனே சொல்லலாம். எடுத்தோடனே வரக்கூடிய இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துக்கு சரி பண்ணக்கூடிய முக்கியமான மருந்தாக வந்து ஆர்சனிக்கம் அயோடேட்டம் இருக்கும். ஸோ அது 3x 4x மருந்துகள்லாம் ஏற்கனவே ஸ்பெசிஃபிக்காகவே கொடுப்பாங்க, அது 3 or 4 tablets இந்த மாதிரி கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் வந்து ஆர்சனிக்கம் அயோடேட்டமோட பிக்சர் கிடச்சா அதுக்காக ப்ராப்பர் பொட்டன்சியே போதுமானது. என்னென்னு கேட்கும்போது வந்து ஆர்சனிக்கம் அயோடேட்டம் எப்பயுமே வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, அதே சமயம் வந்து சளி இருமல் வந்துச்சுன்னா நம்ம கிரீனிஸாக திக்காக வரக்கூடியது. ஆனால் டெஸ்ட்ரக்டிவ்னஸில் அளவுக்கு போகிற அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டியூபர்குலோசிஸ் வரைக்கும் இது பயன்படுத்தலான்றது தான் ஆர்சனிக்கம் அயோடேட்டமோட ஸ்டேஜ். ரொம்ப டெஸ்ட்ரக்டிவாக போகிற பாஸ்பரஸ்லாம் வரும், ஆனால் பொட்டன்ஷியல் 30 இது வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். 200ன்றப்போ வந்து அவங்களோட மென்டல் ஆக்டிவிட்டி ஹையாக இருக்குது. எப்பயுமே வந்து ஹையர் பொட்டன்ஷியல் 201 போகிறப்ப வந்து மென்டல் இல்னஸ், அவங்களோட வைட்டல் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற லெவல் நம்ம ஹை பொட்டன்ஷியல் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். இப்படி ADHD இந்த மாதிரி நம்ம ஆர்சனிக் டியூபர்குலர் கண்டிஷனோடு சேர்ந்து அந்த வேகமாக செயல்படக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ் நிலையும் இருந்துச்சுன்னா ஆர்சனிக்கம் அயோடேட்டம் 1 mL தரலாம், 1 mL கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லா பயன்படக்கூடிய மருந்தாக தான் இருக்கும் ஆர்சனிக்கம் அயோடேட்டம். அடுத்து வந்து பார்த்தோம்னா மற்ற கல்கேரியா ஆர்ஸ், காளி ஆர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா, முக்கியமாக கல்கேரியா ஆர்ஸ் எதுக்குன்னு கேட்டோம்னா, ரொம்ப அதோட இண்டிகேஷன் கீ சிம்டம் என்னன்னு கேட்டோம்னா, பால்பிடேஷன் ஃப்ரம் எவ்ரி எக்ஸர்ஷன். சின்ன ஒரு விஷயம் பண்ணால் கூட பயந்துட்டு உடனே படவடப்பாயிரும் அவங்களுக்கு வந்து, உடனே படவடன்னு போக வந்துடும், படவடப்பாயிரும். ஒரு சின்ன மாற்றம் ஆனாலும் பெரிய பாதிப்பாகும்னு வச்சு பயந்துருவாங்க. ஏன்னு கேட்டால் கல்கேரியா வந்து ஏற்கனவே ப்ரொடெக்ஷனை பேசக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து, எப்பயுமே சேஃபாக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும், இதாக இருக்கும். ஆனால் இன்செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய ஆர்ஸ் சேரும்போது வந்து அந்த சின்ன மாறுபாடு ஏற்பட்டால் கூட வந்து தேர் பிகம் பால்பிட்டேட்டர் கண்டிஷன் அப்படின்றது வந்து கல்கேரியா ஆர்ஸில் இருக்கும். ஸோ கல்கேரியா ஆர்ஸ் வந்து என்னென்னு கேட்டோம்னா, முக்கியமாக மேஜர் பெத்தாலஜியாக லிவர் பெத்தாலஜி, கிட்னி ஃபெயிலியர், அதுக்கடுத்து வந்து ஹார்ட் பிரச்சனைகள் வரக்கூடியது எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமான மருந்தாக வந்து காளி ஆர் இது கல்கேரியா ஆர்ஸ் வந்து பயன்படக்கூடிய மருந்தாக இருக்குது.
ஸோ கல்கிரி ஹார்ஸில் வந்து அந்த இடிமேட்டஸ் கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடிய இடிமேட்டஸ் மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். முக்கியமாக பார்த்தா பதட்டம், படபடப்பு, ஒரு சின்ன விஷயமான கூட படபடப்பு. ஆனால் கல்கிரி ஹார்ஸினுடைய ஸ்டேட் என்னவா இருக்கும்னு சொல்லி சோல் ஆஃப் ரெமடிஸில் பார்த்தோம்னா, அது ராஜன் சங்கர்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டோம்னா, யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ, யாரை டிபெண்ட் பண்ண, ஒரு அம்மானா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா, ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ, அல்லது வந்து அம்மானா பிள்ளைகளை சார்ந்திருக்கிறது, அல்லது வந்து ஹஸ்பண்டை சார்ந்திருக்கிறது, சகோதரர்களை சார்ந்திருக்கிறது, யாரை சார்ந்திருக்காங்களோ அவங்க மேலே நம்பிக்கையின்மை, அவங்க மேலே ஒரு மிஸ்ட்ரெஸ்ஃபுல், இதுதான் கல்கிரி ஹார்ஸினுடைய முக்கியமான தன்மை, முக்கியமான ஒரு பிக்சராகவே இருக்கும். கல்கிரி ஹார்ஸினுடைய முக்கியமான பிக்சர், யாரை வந்து சார்ந்திருக்காங்களோ அவங்க மேலேயே வந்து முழு ஒரு நம்பிக்கையின்மைன்ற தன்மை வந்து கல்கிரி ஹார்ஸ் இருக்கும். அதனால் டீப் பெத்தாலஜியாக வந்து லிவர் அண்டு கிட்னி ஃபெயிலியரில் முக்கியமான மருந்தாக வந்து பயன்படுது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து காலி ஹார்ஸ்லேயும் பேசியிருக்கோம். காலி ஹார்ஸ்ன்றது என்னென்னு கேட்டோம்னா, வந்து டியூட்டியில் வந்து கரெக்டாக இருக்கணும். காலி எப்பவுமே வந்து பிரின்சிபல், டியூட்டி, இது கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க காலி ஹார்ஸ் சேர்ந்தோம்னா, அதில் ஏதாவது சின்ன விஷயம் மாறுபாடு கூட தனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும், தன்னை சார்ந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் நினைக்கிறது வந்து காலி ஹார்ஸ். ஸோ யார் கூட கூட சண்டை போட்டே இருப்பாங்க, எப்பவுமே காலி எப்பவுமே சண்டை போடும். காலி ஹார்ஸ் சேர்றப்ப வந்து அதிகமாக வந்து வித்தின் த க்ளோஸ் பீப்புள் கூட வந்து அதிகமாக சண்டை கூடிய நபர்களாக வந்து காளி ஆர்ட்ஸ் இருப்பாங்க. காளி ஆர்ட்ஸினுடைய ஸ்டேட் அந்த மாதிரி இருக்கும். அது போக மற்ற வந்து ஆரம் ஆர்சனிக்கம் இன்னொரு ரொம்ப முக்கியமான மருந்துனா கேட்டோம்னா, ஆரம் ஆர்ஸ் வந்து ஹார்ட்டினுடைய பெத்தாலஜியில் முக்கியமான மருந்தாக இருக்குது. ஆமாம், ஹார்ட் பெத்தாலஜி வித் ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் ரெண்டுலேயுமே முக்கியமான மருந்தாக இருக்குது. ஏன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி டியூ டு ஹார்ட்டோடைய வீக்னஸ்னால, சரியாக இதய துடிப்பு சேராதனால வந்து, நுரையீரலுக்கு சரியாக சப்ளை போகாதனால, அதனால் மூச்சுத்திணறல் தொந்தரவுகள், அதனால் வரக்கூடிய முக்கியமான மருந்துகள் வந்து ஆரம் ஆர்ஸ் வந்து பயன்படும். எப்பயுமே ஆரம் என்னன்னு கேட்டோம்னா தங்கம். தங்கம் வந்து ஹார்ட்டு சர்க்குலேஷன், அதில் முக்கியமான மருந்தாக இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஹார்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான மருந்தாக வந்து ஆரம் பயன்படும். அதுக்கடுத்து போன் எஃபெக்டாக பயன்படும், போனை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆரம் ஆர்ஸ் சேர்றப்ப முக்கியமாக வந்து படபடப்பு, சரியான இதய துடிப்பு இன்மை, எல்லா தன்மை, ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஆனால் கூட மூச்சு வாங்குற தன்மை, இதெல்லாமே ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்டோடு சேர்ந்தால் கார்டியாக் வீக்னஸ், இதெல்லாமே வந்து ஆரம் ஆர்ஸில் வந்து முக்கியமான மருந்து. ரொம்ப சிவியர் பெத்தாலஜி அதிகமாக போகிறப்ப எல்லாமே லோ பொட்டன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக மற்ற மருந்துகளை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஆர்சனிக்கம், அயோடட்டம், ஆரம் ஆர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. அப்புறம் ஆர்ஸ் சல்ஃபம் ஃப்ளேவம் பார்ப்போம், ஏஎஸ்எஃப்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஆர்ஸ் சல்ஃபம் ஃப்ளேவம் அது என்னென்னு கேட்டோம்னா, வந்து ஒரு அந்த சல்ஃபரே வந்து ஒரு இமேஜ் ஓரியன்ட் தான், முக்கியமாக ஒயிட் பேச்சஸை லியூகோடெமா, விட்டிலிகோக்கு முக்கியமான, விட்டிலிகோன்றது ஒயிட் பேச்சஸ், அந்த வெள்ளத்தோல் வந்துரும்ல, வெள்ளத்தோல் விழுகிறதுக்கு ஒரு முக்கியமான மருந்து, ஸ்பெசிஃபிக் மருந்தாக வந்து ஆர்ஸ் சல்ஃப் ஃப்ளேவம் வந்து பயன்படும். ஸோ சல்ஃப்னால என்னென்னு கேட்டோம்னா, ஒரு இமேஜ் ஓரியன்ட், தனக்கான ஒரு பியூட்டி கான்சியஸ் அந்த குரூம் ஓரியன்ட் தான் வந்து எப்பவுமே சல்ஃபர் இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய ஒரு சின்ன மாறுபாடு தனக்கு வந்து பெரிய இதாக ஏற்படுத்திடும், அல்லது ஒரு சின்ன இது கூட பெரிய இதாக ஒரு இமேஜை கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படின்றது வந்து, அந்த ஒரு ப்ரிகாஷியஸ்னஸை ஒரு கொடுக்கறது வந்து ஆர் சல்ஃப் ஃப்ளேவம்ல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஆர் சல்ஃப் ஃப்ளேவம். ஸோ ஆர்சனிக்கமோட பிக்சர் என்னன்னு கேட்டும்போது வந்து அந்த இன்செக்யூரிட்டி தன்மை தான் ஃபஸ்ட்டு வந்து இன்செக்யூரிட்டி, அதை ஒட்டிய ஒரு ஃபியர், அந்த ஃபியர்னால் வரக்கூடிய ஒரு பால்பிடேஷன், மற்றவங்க எதுவுமே வந்து நம்பாத தன்மை, மிஸ்ட்ரெஸ்ஃபுல், இதுதான் வந்து ஆமாம் இருக்கிறோடைய ஹெல்த்தையும் வெல்த்தையும் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஆர்சனிக்கம். தன்னோட ஹெல்த்தையும் வெல்த்தையும் இழக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் ஆர்ஸோடைய தன்மை. ஸோ இது இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த அதுலேருந்து அவங்களோட எல்லா பிக்சருமே கிரியேட் ஆகும். ஸோ அந்த எது கீவேர்டோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்ற விஷயமும், அதுக்கப்புறம் ஃபியர் ஆஃப் லாஸ், அப்புறம் மிஸ்ட்ரெஸ்ஃபுல், அதுலேருந்து வர அதுலேருந்து டெவலப் ஆகக்கூடிய மிஸ்ட்ரெஸ்ஃபுல், இதுதான் வந்து ஒரு ஆர்சனிக்கமுடைய பிக்சர்.